ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தக் லைஃப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை நடிப்பில் வரப்போகிற தக் லைஃப் படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்களும் நடிச்சிருக்காரு. அதுக்கான ஒரு போஸ்டர் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் அப்டேட்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒரு மாசான ஒரு குத்து சாங், ஒரு சாங் இருக்கா. ஸோ அந்த சாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆரும் கமலஹாசனும் சேர்ந்து ஆடியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நியூஸும் வெளிவந்திருக்கு. ஸோ ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா, அதில் எஸ்டிஆரும் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம அசோக் செல்வன் அவர்களும் இருக்காரு. பட் ஆனால் அவருடைய ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இன்றைக்கி இந்த அப்டேட் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம விக்ரமோட ஆடியோ லான்ச்சில் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து அந்த விக்ரம் படத்தில் வர ஒரு பாட்டுக்கு, அந்த பத்தலை பத்தலை சாங்குக்கு ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஆடிருப்பார். இப்போது நம்ம கமலஹாசன் கூட சேர்ந்து ஆடுறாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு மாசான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு நம்ம எஸ்டிஆர் அப்படின்றது இதுலேருந்தே நல்லா தெரியுது. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு அப்டேட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இந்த படத்தை பற்றின சின்ன அப்டேட். என்ன ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.